வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நோனி பழத்துலேருந்து நோனி ஜூஸ் எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரியவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மஞ்சனத்தி மரம், அதாவது இதே குடும்பத்தை சார்ந்த நம்ம ஊரில் இருக்கிற மஞ்சனத்தி, நுணா, நோனிங்கிற மரத்துலேருந்து பலகை செஞ்சு வீட்டில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்களாம். அந்த பலகை தான் பெண் பிள்ளைகள் பெரிய மனுஷி ஆகிட்டால் அதில் உட்கார வச்சுருப்பாங்களாம். அந்த காலத்தில் 5 நாள் 9 நாள்னு சொல்லிவிட்டு பெண் பிள்ளைகளை எங்கேயும் விடாமல் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்கங்க. அப்போ வந்து இந்த பலகையை கொடுத்துருப்பாங்களாம் உட்கார்றதுக்காக. அடுத்ததான் வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி தானே கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த இலைகளை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குளிக்கிறதுக்கு கொடுப்பாங்களாம். இந்த ரெண்டு வைத்திய முறையுமே அந்த காலத்தில் இருந்திருக்குங்க. காலப்போக்கில் அப்படியே அந்த பழக்கம் வந்து வழக்கொழிஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கே தெரியாது, இப்போ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இதோட சோப்பு தன்மை இருக்கிறது அப்போவே எல்லாம் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பழத்தை வந்து கழுவி காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு அப்படியே மூடி வைக்க வேண்டியதாங்க. ஒன்றுமே பண்ண வேணாம், கட் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம். கண்டிப்பாக கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. வேறு மெட்டல் ஆர் பிளாஸ்டிக் வேண்டவே வேண்டாம். 10 நாள் ஆனதுக்கப்புறம் அதுவே இந்த ஜூஸ் இந்த மாதிரி வடிஞ்சு வந்திருக்குங்க. இந்த நோனி ஜூஸ் இதை வந்து நம்ம வெறுமனே தண்ணியில் கலந்து குடிச்சிக்கலாம். இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே தேவையில்லைங்க, கிடவே கிடாது, அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் சர்க்கரையோ தேனோ கலக்கலை, எதுவுமே கலக்காமல் தான் குடித்தேன். ஒரு வாசமான தண்ணி இருந்துச்சு, அவ்வளோதாங்க. நம்ம குடிக்க முடியாத வாசம்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம குடிச்சிக்கலாம். நல்லது அப்படிங்கிறப்போ இந்த வாசம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நல்லாவே இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சுன்னா என்ன, வெறும் தண்ணி ஒரு வாசத்தோடு குடித்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ கண்டிப்பாக குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜூஸை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது இதோட வேஸ்ட்லேருந்து நான் க்ளீன் பண்ணது தாங்க. எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இந்த வருஷம் தான் நான் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சேன் ஊரில். அந்த கறி பாத்திரத்தை வந்து நான் எப்படி விளக்கறதுன்னு நினச்சிட்டு பயந்துட்டு வந்தேன். இந்த நோனி பழத்தோட வேஸ்ட்டு வச்சு விளக்கணுன்னு அவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மூணையும் விளக்கினேன், வெள்ளி, பித்தளை, செம்பு, அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆச்சு. அடுத்த அடுப்பை க்ளீன் பண்ணுங்கள், இதை அடுத்த வீடியோவாக போடுறேன். சூப்பர் க்ளீன் சொல்லலாங்க, அப்படியே அவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் பசண்டையும் கருப்பையும் அவ்வளோ அருமையாக எடுக்குது இந்த நோனி. ஸோ மரம் வெய்யுங்க, இல்லை அப்படின்னா இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, இல்லைன்னா கேளுங்க கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் மரம் வச்சுருக்காங்க, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஒரு பெரிய மார்க்கெட்டே உருவாக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாக நம்ம வீட்டிலையே தயாரித்து ரெடி பண்ணி நம்ம செய்யலாம். தேங்க்யூ.